தமிழ்ஞர் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவு பிரச்சாரத்தை தொடர்கின்ற நாங்கள் பக்தி பிரச்சாரத்தை இன்றைக்குமே தடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறோம். அவர்களுக்கு இந்த நம்பிக்கை. அப்படி திராவிடத்தின் பிள்ளைகளாக இன்றைக்கு ஐயா சிவதான பிள்ளையை நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன். கடந்த ஆண்டு இஃப் ஐம் நாட் ராங் ஏப்ரல் 17 அன்று நடைபெற்ற இந்த நிகழ்வு. அப்போ நான் சொன்னேன், இன்றைக்கு வந்திருக்கேன், அடுத்த வருடமும் வருவேன், தொடர்ந்து வந்து கொண்டிருப்பேன் என்று நான் சொல்லியிருந்தேன். இந்த அன்பாசிரியர் விருதுக்கான அந்த அழைப்பை நான் பத்திரிகையில் பார்க்கும்போது நினச்சேன், கண்டிப்பாக இதுக்கான தேதியை நம்ம ஒதுக்கினா அவங்க என்கிட்ட கேட்கல, கண்டிப்பாக அதுக்கு தேதிக்கிட்ட கேட்டு வந்தால் தான் செய்வாங்க, அதுக்காக நம்ம ஒதுக்கி வைக்கணும் என்பங்கின்ற ஒரு மனநிலையை அன்றைக்கே நான் வந்து அதை முடிவு செய்தேன். குறிப்பாக அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்று நாங்கள் சொன்னதிலிருந்து அந்த வாக்கியத்திற்கு காரணமாக இருப்பவர் யார் என்று சொன்னால் எங்களுடைய மாணவ செல்வங்கள் தான். அதை உள்ளபடியே நான் அது பெருமையோடு எடுத்து சொல்வேன். நான் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 4 தேதி அன்று இஸ்ரோ மூலமாக சாஃப்ட்வேர், ஒரு மாணவ செல்வங்களை பயன்படுத்தி ஒரு சாஃப்ட்வேர் நம்ம உருவாக்கணும்னு அவங்க முடிவு செய்த பொழுது நான் மதுரையில் ஒரு நிகழ்வுக்காக சென்றபோது காலை பேப்பரில் நான் பார்த்தேன். நான் அந்த பத்திரிகை செய்தி என்பது திருமங்கலத்தை சார்ந்திருக்கின்ற, அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவிகள் ஒரு 10 பேர் இதற்காக பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது யார்கிட்டையும் சொல்லாமல் ஒரு 10 சால்வையை மட்டும் எடுத்து நான் நேராக அந்த பள்ளிக்கூடம் கிளாஸ் ரூமுக்கு போயிட்டேன். போய் அந்த மாணவ செல்வங்க நான் வாழ்த்து விட்டு வந்தேன் என்று சொல்லும்போது இன்னும் என்னால் அது மறக்க முடியாது. இப்போ சமீபத்தில் கூட ஏறத்தாழ ஒரு 150 சிறிய சிறிய அந்த செயற்கைக்கோள்களை விண்வெளியில் செலுத்துகின்ற அந்த பணியில் எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இது போன்ற பணியில் குறிப்பாக நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, ஐயா சிவதான பிள்ளை போன்றவர்கள் உங்களுக்கு பயிற்சி எழுதியிருக்கிறார்கள். பிரம்மோஸ் ஏவுகணையுடைய தந்தை என்று அழைக்கக்கூடியவர். இதெல்லாம் எல்லாத்திற்கும் இந்த வாய்ப்பு கிடைத்து விடாது. ஆர்டர் ஆஃப் மெரிட் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த விருதை ரஷ்யாவில் இருக்கின்ற அதிபர்களுடைய கையிலிருந்து பெற்றவர், நமக்கு பெருமை சேர்த்து தந்தவர் ஐயா சிவதான பிள்ளை அவர்கள். ஆக அப்படிப்பட்டவருடைய பயிற்சி இன்றைக்கு உங்களுக்கு ரஷ்யாவிலருக்கு, ஏன்னா நான் வரும்போது கூட பத்திரிகை நண்பர்களை பார்த்து பேசும்போது சொன்னேன், ஆரம்பகட்ட காலத்தில் நமக்கான ஆய்வுகள் என்று வரும்பொழுது நமக்கு அதிகம் நமக்கு உதவிகரம் நீட்டிய நாடு ரஷ்யா. இன்றைக்கு அந்த ரஷ்யா நாடு எங்களுடைய பிள்ளைங்கள்லாம் அங்கே போகிறாங்க அப்படிங்கிறதே எனக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நான் பார்க்கின்றேன். குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் என்று வரும்போது அதுக்கான ஒரு பாலிசியை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்துறை என்கின்ற வரும்போது அடுத்த 10 ஆண்டுகளுக்கு 5000 கோடி ரூபாய் நம்ம ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு அதிகப்படியாக இந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக இந்த ஃபோக்கஸ் இன்றைக்கி நம்ம அதிகமாக தரோம். நம்ம வரும்போது கூட பார்த்திங்க, தங்கப்பன் சார் வந்து டக்குன்னு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டெல்லாம் இங்கே வந்துருக்காங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி அதிகப்படியாக, அது செல்ஃபோனாக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இப்படி பல்வேறு வகையில் அதை ஒரு எஃபெக்டிவ் வேல அதை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அவர்களை இன்றைக்கி நாம் பெற்றிருக்கின்றோம். என்ன தான் நம்முடைய பள்ளி மாணவ செல்வங்கள் இன்றைக்கு நீங்கள் ரஷ்யா போகிறீங்க, நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், தமிழ்நாடு மகிழ்ச்சி அடைகின்றது, பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று சொன்னாலும் அதிகப்படியான மகிழ்ச்சி பெருமை புரிப்பு யாருக்கு உண்டு என்று சொன்னால் உங்களுக்கு பாடம் நடத்தி தருகின்ற நம்முடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் தான். நாகராஜன் பேசும்போது ஒவ்வொருத்தரையாக சொன்னார், அவர் சொல்லும்போது தான் உண்மைதான். இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கிண்டர் கார்டன்லேருந்து சரி, நம்ம 12 வகுப்பு ஏன் கல்லூரி பேராசிரியர் வரைக்கும் நம்ம மனசில் ஒரு நிமிஷம் எல்லாருமே அந்த முகம் வந்துவிட்டு போய் கொண்டு தான் இருக்கும் அது. ஆக இப்படி அப்படிப்பட்ட நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிய பெருமக்களுக்கெல்லாம் இந்த அன்பாசிய விருது, அதுவும் குறிப்பாக இந்து தமிழ் திசை நம்முடைய ராமராஜ் காட்டன் உள்ளிட்ட இந்த ஸ்பான்சர்ஸ், ஏன்னா இவங்க தான் இந்த நிகழ்வுக்கான ஒரு இன்ஜின், இவங்க தான், இவங்க இல்லைன்னா இது நகராது. இது ஆனால் அந்த இன்டென்ஷன், இந்து தமிழ் திசை ஒன்று பண்ணிச்சு அது கண்டிப்பாக அது சரியாக தான்ப்பா இருக்கும். ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக 2021 வரும்பொழுது பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நல்லாசிரியர் விருதுக்குன்னு ஒரு ரெக்கமெண்டேஷன், இதுக்கு எதுக்கு இப்போ ரெக்கமெண்டேஷன், நல்லாசிரியர்னா நல்லாசிரியர் விருது கொடுக்க தானே போகிறாங்க, இதுக்கு எதுக்கு ரெக்கமெண்டேஷன், எனக்கு அது புரியாது எனக்கு அப்பொழுதெல்லாம். ஆக நான் சொன்னேன், இதில் வந்து அந்த மெரிட்டை தயவுசெய்து நம்ம வந்து பின்பற்ற வேண்டும். சொன்னது உண்மைதான், அசோகன் சார் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக நீங்கள் வந்து என்ன ஒரு நல்ல இன்டென்ஷனை நீங்கள் பண்ணாலும் விமர்சனம் செய்வர்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்வார்கள், அதை நம்ம தவிர்க்க முடியாது.
அப்படி பார்த்தா நம்ம எல்லாத்துக்குமே அந்த விருதை கொடுத்துட்டு போயிடலாம். இது அந்த ஊக்கத்தை அளிக்க வேண்டியது. இப்படி கொடுக்கும்பொழுது இந்த அரங்கத்தில் நானும் அடுத்த ஆண்டு உட்கார்ந்து இந்த விருதை நான் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த தூண்டுதலை தர வேண்டியது தான் நம்முடைய பங்கு. அதை நாம் முறையாக செய்து கொண்டிருக்கணும் என்பது நம்முடைய மனசாட்சி உள்ள அனைவருக்குமே அது ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நாம் பார்க்க வேண்டும். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு அன்பாசி விருது பெற்றிருக்கின்ற பெற வருகை தந்திருக்கின்ற அனைத்து எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மாணவ செல்வங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி தான், ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ராமேஸ்வரத்தில் ஒரு சிறிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர், இந்தியாவினுடைய குடிமகனாக நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை தேடி தந்தவர். அவர் மறைவதற்கு 9 நாட்களுக்கு முன்பு திண்டுக்கல்லை சார்ந்திருக்கின்ற தனக்கு பாடம் நடத்திய ஐயா சின்னசாமி ஆசிரியர் அவர்களை பார்த்து விட்டு தான் சென்றார் என்று சொல்லும் பொழுது, அது என்ன தான் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் எப்பொழுதெல்லாம் சவுத் தமிழ்நாட்டுக்கு வருகிறாரோ அங்கே அந்த சார்ந்திருக்கின்ற தென் மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற தன்னுடைய ஆசிரியர் பெருமக்களை மரியாதை நிமித்தமாக சந்திப்பதை வழக்கமாக வைத்து கொண்டவர். ஆக அதை நாம் மனதில் வைத்து கொண்டு நம்மை ஏற்றி விடுகின்ற ஏணி பணிகள் 2, 1 நாம் படிக்கின்ற பள்ளிக்கூடம் அங்கே நமக்கு பாடம் சொல்லித் தருகின்ற ஆசிரியர் பெருமக்கள், அதை என்றைக்குமே நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் மனதில் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். ரஷ்ய நாட்டுக்கு செல்ல இருக்கின்ற மாணவ செல்வங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக சென்று உடல்நலத்தையும் பேணி பாதுகாத்து திரும்பி வெற்றிகரமாக நீங்கள் வர வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். சிவதான பிள்ளை சார் சொன்னாங்க, நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை அந்த மாஸ்கோக்கெலாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். அங்கே இருக்கின்ற அந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கின்ற அந்த எவல்யூஷன்ஸ் எப்படிலாம் வந்திருக்கின்றது எல்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சார், முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று நம்முடைய மாணவ செல்வங்கள் பயன்படுகின்ற வகையில் உலகத்தில் எந்த மொழியில் எந்த டெக்னாலஜி இருந்தாலும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை உள்ளவன் தான், கண்டிப்பாக ஒரு முறை நானும் உங்களுடன் வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக அன்பாசிரியர் விருது பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் எந்த திசையாக இருந்தாலும் சரி, குறிப்பாக இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அது நீதி அரசர்களாக இன்றைக்கு ஒரு 3 பெஞ்ச் கமிட்டி மாதிரி இன்றைக்கி 3 பேர் வந்திருக்காங்க. ராமன் சார்லேருந்து கவிதா மேடம் ரகுபதி சார்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கடினமான விஷயம். சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டியது வரும், சில நேரத்தில் சிலதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் எல்லாம் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு விதத்தில் அந்த அன்பாசிரியர் அப்படிங்கிற அந்த பட்டத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் மற்றவர்களை காட்டிலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான அந்த திறமை இருக்குது என்கின்ற அந்த அர்த்தம்தான் உண்டு. ஆக அந்த வகையிலே அந்த ஒரு டெடிக்கேட்டடாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இது போன்ற நிகழ்விலே துறையின் சார்பாக நீங்கள் என்னை அழைப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆக அந்த விதத்திலே இந்து தமிழ் திசையை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மாணவ செல்வங்களுக்கும் மாணவ செல்வங்களை இந்த அளவுக்கு தயார்படுத்தியிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் குறிப்பாக ஐயா சிவதான பிள்ளை அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த அளவில் ஒரே நிறைவு செய்